ஹலோ மக்களே, டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆஃபீஸ் அதாவது டிஎஸ்டிஓலேருந்து மேலும் ஒரு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கானது. இது வந்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுற நிரந்தரமான அரசு பணி. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேலை திறன் மேம்பாட்டு மையத்தில் இந்த வேலைவாய்ப்பை வழங்குறாங்க. இந்த ஜாபை பற்றி ஆல்ரெடி நிறைய மாவட்டத்துக்கு பார்த்துருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 11 நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது, கூடவே இப்போ ஒரு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வழக்கமாக இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு தான் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு. 8th குவாலிஃபிகேஷன் தான். இதோட சேலரி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 1 சேலரி 15,700 50,000, டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 8 சேலரி 19,500 62,000 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விதமான கவர்மெண்ட் சேலரி தான், நிரந்தரமான அரசு பணி, லைஃப் லாங் பர்மனண்ட்டாகவே இருக்கும் லோக்கல்லையே. ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 18-27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்டர் கேண்டிடேட்ஸ் 18-32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் வந்து 18-34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வெறும் 8th படிச்சிருந்தால் போதும். டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்து கூடவே டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்து ஒரு 6 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, போஸ்டர் மூலமாக தான் அப்ளை பண்ணுறது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் இந்த வீடியோவிலேயே கொடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 11 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற வெப்பேஜில் இருப்பீங்க, அதிலேயே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ உடனே இதில் அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக சென்னைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை கிண்டியில் இருக்கிற வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதமாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி டிஎன்சிக்கு ப்ரையாரிட்டி இருக்கிற மாதிரியும் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சென்னைன்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்திலருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கிண்டி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், ஓசூர், தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருவாரூர்லேயே கோட்டூர், வேலூர், வேலூர்லேயே ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனாக இன்னொன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு கம்யூனிட்டிக்கு ப்ரையாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விருதுநகர், விருதுநகரில் இருக்கிற அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லி இந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடய நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக் எதிர்க்க இருக்க கிளிக் ஏர்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதோட நோட்டிஃபிகேஷனை பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் கிளிக்கிற ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா சென்னை டிஸ்ட்ரிக்டான போஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. இதில் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில், எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். கடைசியாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனாக்கா இந்த ஜாபுக்கு எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில் போட்டிருப்போம். துணை இயக்குனர், முதல்வர், அரசினர் தொழில் பயிற்சி நிலையம், ஆண்கள், அதுக்கப்புறம் கிண்டி, சென்னை 632 அப்படின்ற அட்ரஸ் தான் போஸ்ட் பண்ணும். அதுக்கிலேயே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பினாலே போதும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். மண்டல பயிற்சி இணை இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், அப்படி இல்லைனா அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம்னு போட்டு பக்கத்தில் அந்த டிஸ்ட்ரிக் நேம் போட்டு இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு இதோட உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ், அதுக்கப்புறம் மற்ற சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே என்ன அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லே தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், அதுக்கு மேலேயே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கிளிக்கியர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அரசினர் தொழில் பயிற்சி நிலையம், கிண்டி, அலுவலக உதவியாளர் காணிப்பணியிடம் நிரப்புதல் குறித்த அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி தான், ஜென்ரல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டில் ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்எஸ்எல்சிக்கு மேலே படிச்சிருந்தீங்கனாக்கா ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி குரூப் 4 மாதிரி கொடுத்துருக்காங்க. குரூப் 4லலாம் 10th மேலே படிச்சிருந்தா ஏஜ் லிமிட் கிடையாது, 60 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே தான் இந்த ஜாபுக்கும். மற்ற எல்லா டீட்டெயிலுமே தமிழ்லேயே தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மற்ற மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணாக்கா உடனே தெரிவிக்கிறோம். ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லிங்கில் உள்ள வெப்சைட்டையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஜாப் வந்தாலும் உடனே அதையும் அப்டேட் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.